எம்எல்ஏ ராக் டிவி நேயர்களுக்கு நான் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நான் வந்து 1999 ஆரம்பித்தேன். என்னுடைய ஆசை என்னன்னா, இன்னும் ஒரு காலத்தில் அந்த கிச்சனே இருக்கக்கூடாது. ஸோ தட் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வேலைக்கு போகலாம், எல்லாருமே ஏர்ன் பண்ணலாம். ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் அவருக்கு நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி நிறைய வந்திருக்கு. அது என்னுடைய ஒய்ஃபு அந்த நேரத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஜோலிஸை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து அதிகப்படியான ஹேண்டிகேப் பீப்புளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பில் கொடுத்துருக்கோம், நம்ம டிசேபிள் பீப்புளுக்கு வேலை கொடுத்துருக்கோம். ஆமாம், அது அதுக்காக எங்களுக்கு வந்து நிறுவனத்துக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அந்த அவார்டு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. சரி சரி, எல்லாம் பெரிய ரெண்டு காரியம் செஞ்சுருக்கீங்க. பெரிய இதுலேயும் வச்சுருக்கீங்க, டிசேபிள் பீப்புளையும் நீங்கள் அது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அப்படின்னா அந்த அவார்டு வந்து நான் என்ன ஹேண்டிகே எங்கள்கிட்ட டிசேபிள் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் அந்த அவார்டு பேசிய ஆரம்பம். எனக்கு எங்களுடைய நிறுவனத்தில் 2% பீப்புள் வந்து ஹேண்டிகேப் பீப்புள் இருக்காங்க. சப்போர்ட்டிங் தான் அண்ட் தேர் வெரி ஹாப்பி வித் ஆர்கனைசேஷன். அதுமாரி எங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 67% பீப்புள் வந்து லேடிஸ் தான். மல்டி டாஸ்கிங் பீப்புள், ஐ வில் கால் லேடிஸ் ஆஸ் மல்டி டாஸ்கிங் பீப்புள். அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுவாங்க. பீயிங் எ ஃபுட் இண்டஸ்ட்ரி, எனக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தோன்னா நல்லாவும் பண்ணுறாங்க. சிங்கிள் பேரண்ட் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதிகப்படியான பிள்ளைங்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம்.